போடுறோம், நாங்களும் துடுப்பு போடுறோம், போட்டிங் போறோம். ஒரிஜினல் கல், நம்ம தமிழ்நாட்டில் தான் கல் வந்து அலோடு இல்லை. இப்போ ஃபைனலாக கொச்சினுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ கொச்சினை சுற்றி பார்க்க போகிறோம். ஆ, லூலு மாலுக்கு தான் எல்லாருமே வந்து வந்திருக்கோம். கீர் போடுங்க, கீர் போடுங்க. ஹலோ வேர், வெல்கம் டு வெற்றிஸ் டைரி. கைஸ், நம்மளோட கேரளா ட்ரிப்பில் வந்து நம்ம வேகமான ஹீல்ஸில் வந்து இருக்கோம். இன்றைக்கி வந்து டூர் எப்படி போக போகுதுன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பமே வந்து செம அமர்க்கலமாக வந்து இருக்குது. ஸோ ஃபைனலாக நாங்கள் ஸ்கை சைக்கிளிங் அப்புறம் ஜிப்லைன், ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி வந்திருக்கோம். செம என்ஜாய்மெண்ட்டாக வந்து போக போகுது. அதுவும் இல்லாமல் இந்த பிளேஸ் வந்து நேற்றுலாம் பார்த்தத விட ஒரு சூப்பராக வந்து இருக்குது. ஸோ அது வந்து வியூவை காட்டுறோம் பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ நேற்று வரைக்கும் பார்த்தது எல்லாமே நேற்று வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் ஐக்கியில் வந்து நான் வீடியோ லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அதில் செம்ம என்ஜாய்ஃபுல்லாக போச்சு. நாங்கள் வந்து ட்ரெக்கிங் போயிருந்தோம். ஸோ ஜீப்பில் வந்து போகல, அந்த ஆஃப் ரோடு கண்டிஷன்லாம் செம்மையாக இருந்தது. அது இல்லாமல் அந்த ஸ்னோஃபால் மாதிரி இருந்ததுங்க கிளைமேட்டு, அந்த மாதிரி அந்த இதெல்லாம் வந்து கிளவுடெல்லாம் செம்மையாக இருந்தது. ஸோ இன்றைக்கியோட டூர் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பிளேஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க, இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம். பையா வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டார். ஸோ ஒருத்தவங்களா சிப்ளைனில் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இந்த பிளேஸை பார்த்து பாருங்களேன், செம்மையாக இருக்குது. நாங்கள் வர வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே மாடெல்லாம் இருந்தது. ஸோ இன்னும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு, நல்லா ஒரு பொருட்கள் அதோட. இது வந்து ஹில்ஸ் வந்து ஒரு ஹையஸ்ட் பிளேஸ் நினைக்கிறேன், உயரமான பகுதி. அதில் வந்துட்டு இங்கே ஒரு லேக் ஒன்று இருக்குது, லேக்காக அது வராது. இது மேலே தான் அந்த ஜிப்லைன் போட்டு பேச, மேலே வந்து ஜிப்லைன் போகுது. கீழே இந்த ரிவர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ரிவரில் தான் வந்து போட்டிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எங்கள் கேங் வந்து எல்லாருமே போட்டிங் போகிறது ரெடி ஆகிட்டாங்க. போட்டிங் நம்மளும் போய் பார்ப்போம். இல்லை, எங்கள் பிச்சாவரத்துலலாம் அவங்களே தானே இது பண்ணுவாங்க. துடுப்பு எடுத்து பட்டு குத்துறான். நீங்களே தான் துடுப்பு போடுமா? எங்கள் கேங்கை வந்து இது வந்து செல்ஃப் டிரைவிங்காங்க. துடுப்பு நம்மளே போட்டுக்கணுமா, இது நமக்கு செட் ஆகாதுன்ட்டு நானே போகல. என்ன நீச்சல் வேற தெரியாது. துடுப்பு போடுங்க, போடுறோம், நாங்களும் துடுப்பு போட்டிங் போகிறோம். ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து போட்டிங்க்கு ரெடி ஆகிட்டோம். நீச்சல் தெரியாது, இருந்தாலும் பார்த்தோம்னா நீச்சல் பண்ண. ரெண்டு பேர் துடுப்பு போடுறாங்க, ரெண்டு பேர் நாங்கள் சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஆ, ஓகே ஓகே, எங்கள் வண்டி நல்லா போயிட்டுருக்கு. யார் என்ன வண்டி செல்ஃப் எடுக்கலையா? வா 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 வா, போடு போடு, நீ போடு. துடுப்பு உடஞ்சிருமா? நீ போடு, நேர் பண்ணிட்டு நேர் பண்ணு, நேர் பண்ணு, நேர் பண்ணு. என்ன வண்டி எடுத்தது வேகமா இருக்கா? என்ன ரேஸா? ஆடுது வண்டி.
கேஸ் கேரளாவில் வேகமானுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க. இங்கே தான் வந்து நாங்கள் இப்போது ஜிப்லைன் அப்புறம் போட்டிங் எல்லாமே வந்து போயிருந்தோம். நம்மளோட இந்த கேரளா ட்ரிப்பில் வேகமான் ஹீல்ஸில் இருந்து இறங்கிட்டு இருக்கோம். ஸோ இறங்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஒரிஜினல் கல், நம்ம தமிழ்நாட்டில் தான் கல் வந்து அலோடு இல்லை. இங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த பகுதியில் தென்னை மரம்லாம் அதிகம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பனக்கல்லுன்னு சொல்கிறாங்க, பனங்கல். அதை வந்து குடிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே போயிட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. சின்ன கொட்டை தான், கொட்டை உள்ள போட்டு கல் வித்துட்டு இருக்காங்க. இப்போ வேகமான்லேருந்து கீழே கொச்சினுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இடையில வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக்காக ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டிருந்தாங்க. அது என்ன பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா பாலா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதுக்கு இடையிலே வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போகிறதுக்கும் வழி இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து சபரிமலைக்கு போவாங்க, ஒரு பாலானா பாலக்காடா என்னங்கிறது தெரியல. ஸோ ஃபைனலி நாங்கள் வேனை ரீச் பண்ணிட்டோம். கொச்சினுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். பாய். நண்பர்களே, நம்ம வந்து இப்போ கேரளா ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லா கேரளா எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம வேகமான் ஹில்ஸில் வந்து ஃபுல்லாக இருக்கிற ஏரியா எல்லாத்தையும் பார்த்தோம். அங்கேருந்து ஹில்ஸ்லேருந்து இறங்கி வரேன்னு சொல்லியிருந்தேன். இப்போது ஃபைனலாக கொச்சினுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ கொச்சினை சுற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிளேஸே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. போட்டிங்க்கு வந்து போகிறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. போட்டிங் வந்து என்ன ரேட்டு, கிட்டத்தட்ட ஒரு 35-40 பேர் இருக்கும். எல்லோரும் ஒரு இது கப்பலில் ஃபுல்லாக வாடகை எடுத்துகிட்டு தான் போகணும். எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த கொச்சின் ட்ரிப்பு வந்து எப்படி இருக்குங்கிறதையும் நல்லா ஃபன்னாகவும் என்டர்டைன்மெண்ட் போகுது. ஸோ வீடியோ கண்டிப்பாக தந்துட்டு பாருங்கள். இந்த போட்டா போகிறோம், நம்மளும் போட்டில் போகிறோம். ஸோ எங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போட்டில் போட்டிங் போகிறதுக்கு. எல்லோரும் வந்து போட்டில் ஏறியாச்சு. கொச்சின் போர்ட்டா அங்கே. ஸோ ஆப்போசிட்டில் தான் கொச்சின் போர்ட் இருக்குது. ஸோ ரெண்டு ஷிப்பு நிற்கிது, பெரிய ஷிப்பு. சூப்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிற போட் எல்லாமே வந்து மியூசிக்கல் போட்டிங். சில போட்லேயுமே இந்த டிஜே ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற போட்டில் பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. ஸோ ஃபைனலாக எங்கள் போட்டே சூப்பராக தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை கொஞ்சம் நேரத்தில் போட் எடுக்க போகிறாங்க. ஸோ அப்படியே போய் அங்கே இருக்கிற அந்த ஹார்பர்கிட்ட அப்படியே கட் ரைட் எடுத்து அப்படி வந்தோம்னா அங்கே ஒரு ஷூட்டிங் நடக்க தான் அதையும் பார்த்துட்டு வரலாம். Guys, போட்டிங் போயிட்டுருக்கோம். பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல், பெரிய கப்பல் இருக்கு. பக்கத்துலேயே போகக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் நேவி வந்து பிடிச்சி வாங்கிக்கலாம். நம்மளாம் என்ன வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கோம். அவன் சொல்கிறான் வடிவேல, நீ கேட்குறான்.
நம்ம அடுத்ததான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்துருக்கிற பிளேஸு வந்து ஒரு மாலுக்கு வந்திருக்கோம். லூலு மாலுக்கு தான் எல்லாருமே வந்து வந்திருக்கோம். ஸோ பம்பிள் பி செட்டப் வந்து இங்கே வச்சுருக்காங்க. கண்ணுலாம் லைட் எரியுது, ஆனால் மிஷினரி பம்பிள் பி வேலை செய்யுமா என்னன்னு தெரியல. டிரான்ஸ்ஃபார்மர் பம்பிள் பி செட்டப்பு லூலு மாலில். ஹாய் ஒன்று போட்டிருங்க. நம்ம தமிழ்நாட்டில் எங்கே கோயம்புத்தூர் ஓபன் பண்ணிட்டாங்களா? கோயம்புத்தூரில் ஒரு மால் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இன்னும் சென்னையில் இன்னும் நிறையா இதில் பிரான்ச் மால்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறதுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைமாக இங்கே நான் கேரளாவில் ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ அது மாதிரி நான் ரியாத்தில் இருந்தப்போ ரியாத்தில் லூலு மாலை அடிக்கடி போயிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இங்கே இருக்கக்கூட கேரளாவில் கொச்சினில் இருக்கக்கூடிய லூலு மாவில் இந்த மாலில் என்னென்னலாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத ஓரளவு அப்படியே நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம ரூம் போக வேண்டியதான். ஹாய், கார் ஓட்டலாமாங்க? வீடியோவா? கீர் போடுங்க, கீர் போடுங்க, கீர் போடுங்க. ஏய்